போன கிளாஸில் வந்து அந்த ஆஸ்வாதித துவிரத சோனித சோனசோபாம் சந்தியாருணாமிவ கலாம் சசலாஞ்சனஸ்ய ஜிரும்பா விதாரித முகஸ்ய முகாத் ஸ்புரந்தீம் கோ ஹர்த்தும் இச்சதி ஹரேஃப் பரிபூய தம்ஷ்ட்ராம். இதோட முடித்தோம். நான் இருக்கிற டைமில், நான் சாணக்கியனான நான் இருக்கும்போது, எவன் ஒருவன் சந்திரகுப்தனை அட்டாக் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இருக்குது, அதுக்கு நான் எப்படி வந்து அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதோடு முடித்தோம். ஆறாவது ஸ்லோகம், ஆறாவது இல்லை எட்டாவது ஸ்லோகம் இல்லையா? ஆமாம், எயித் ஸ்லோகத்தோடு முடித்தோம். மேல படி, அபிச்ச படி காமாட்சி. அபிச்ச நந்த குல கால புஜகின் கோபானல பகுல நீல தூமலதாம் அத்யாபி வத்யமானாம் வத்யஹ கோன இச்சதி சிகாம் தே. சோ வந்து இங்க என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், எவன் ஒருவன் கொல்லப்பட யோகியமானவனோ, அதாவது இப்போ வந்து இந்த சூத்திரதாரனும் வைஃபும் வந்து அந்த சந்திரனை பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறா இல்லையா, அதை கேட்டுட்டு தான் இவருக்கும் வந்து ரெண்டு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆஸ்வாதித்த துரத சோனிதம் அதுவே வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நான் இருக்கும்போது யார் வந்து இந்த சந்திரகுப்தனை அட்டாக் பண்ண போகிறான்னு, எப்படி நான் வந்து என்னுடைய சிகை, அதாவது நந்த வம்சத்தை வேரோட அழிச்சப்புறம்தான் இந்த சிகையை, அவருடைய அந்த தலைமுடியை வந்து முடிஞ்சுப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துட்டார் சாணக்கியன். அதை அந்த சிகையை இப்பயும் வந்து முடிஞ்சிக்கிறதுக்கு யார் வந்து இன்னும் தடையா இருக்கா? தடையா இருக்கிறவன் யாரு அப்படின்னா, அவன்தான் வத்யஹா, அவன்தான் கொல்லப்படைய வேண்டியவன். அப்படின்னா என் சிகையை முடிஞ்சிக்க நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் இன்னும் சந்திரகுப்தனை அட்டாக் பண்ணணும்னு, அதுக்கு அவனை எதிர்த்து அவனை கொல்லணும், அவன் ராஜ்யத்தை பிடுங்கணும்னு இன்னும் யார் பிளான் பண்ணிட்டு இருக்காளோ அவள் யாருன்னா, அவளாம் கொல்லப்பட வேண்டியவா அக்கார்டிங் டு மீ. சரியா, என்னுடைய மேலும் இந்த ஷிகா, இந்த ஷிகாங்கிறது எப்படி எப்படின்னா, நந்த குல கால புஜகின், நந்த குலத்தினுடைய நந்த வம்சத்தினுடைய கால புஜகினா ஒரு கால சர்ப்பம் மாதிரி அப்படி இருக்கிற கோபானல பகுல நீல தூமலதாம். கோபமே வந்து ஒரு அனலம், அனலம்னா அக்னி, கோபமே ஒரு அக்னியா இருக்கிற தஸ்ய பகுல அந்த கோபத்தினுடைய பகுல நீலாம் ரொம்ப கருப்பாக இருக்கிற அப்படிப்பட்ட என் சிகை. என் சிகாங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் நந்த குலத்தை தான் அழிச்சுட்டு தான் இதை நான் வந்து கட்டிப்பேன்னு விரதம் எடுத்துட்டு இருந்த சிகா. அது அதை வந்து அத்தியாபி வத்தியமானாம், இப்போ கூட நான் வந்து அதை வந்து முடிஞ்சிக்க கூடாது, அந்த இதை டைப் பண்ணிக்க கூடாதுன்னு யார் நினைக்கிறாளோ, வத்தியமானாம் நான் இச்சதி, அதை வந்து அந்த சிகையை வந்து நல்ல கட்டிக்கணும்னு நான் நினைக்கும்போது, அதுக்கு வந்து அவளுக்கு அதனுடைய ஒரு வாஞ்சா இல்லை, ஐயோ இந்த சாணக்கியன் முடிஞ்சிடக்கூடாது இந்த சிகையை அப்படின்னா, சந்திரகுப்தன் நன்னா ராஜ்யம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறாளோ, கஹ ஜனக எந்த ஒரு மனுஷனானவன் நினைக்கிறானோ, சஹ வத்யா அவன் கொல்லப்பட வேண்டியவன். அதாவது இங்கே வந்து மலையகேத்து அவள் ராட்சசன், அவளை சம்பந்தமான மனுஷாவை பற்றி சொல்கிறான். புரியுறதா? ஸோ நந்த குல கால புஜகீம் கோபானல பகுல நீல தூமலதாம் அத்யாபி வத்தியமானாம் வத்யக்கோன இச்சதி சிகாம் மே. வத்யஹ கஹ, வத்யா அப்படின்னா எவன் ஒருவன் கொல்லப்பட வேண்டியவனோ, கஹ அந்த மனுஷனானவன், நந்த குல கால புஜகின், நந்த குலம்னா நந்த வம்சம், நந்த வம்சத்தினுடைய நந்த வம்சஸ்ய கால புஜகினா ஒரு கருப்பு இது, புஜகினா பாம்பு சர்ப்பம், கிருஷ்ண சர்ப்பணியும் இவ கோபானல பகுல நீல தூமலதாம், கோபகனா கோபம், அந்த கோபமே அனலகா, அனலகனா அக்னி, தஸ்ய பகுல நீலாம் அந்த அதனுடைய அந்த கோபானலம் அந்த அதனால வர அந்த தூமம் இருக்கு பார், அது வந்து நீலாம் அப்படின்னா கருப்பாக இருக்கு, ஓகே, அவ்வளோ ஒரு கனிபூதமாக இருக்கு, அப்படி இருக்கிற அந்த தூமலதாக்கு என்ன ஒரு கருப்பு தன்மை இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற மமசிகாம் என்னுடைய சிகையை பத்தியமானாம் அத்தியாபி பத்தியமானாம் இன்னைக்கு கூட அதை வந்து கரெக்டாக வந்து
சம்யமானாம். அதை வந்து கரெக்டாக கட்டிக்கிறதுக்கு ந ந இச்சதி, யாருக்கு வந்து விருப்பம் இல்லையோ அந்த அப்படிப்பட்ட ஜனகா வத்தியகா. புரியுறதா? ஹீ இஸ் ஃபிட் டு பி கில்டு. நான் வந்து சந்திரகுப்தனை வந்தாச்சு, அவனை வந்து நான் பாடு இது ராஜ்யம் வந்து அவனுக்கு கிடச்சாச்சு, ரந்தனை நான் அழிச்சாச்சு, இன்னும் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக வந்து பிளாட்டு போயின்ட்டுருக்கு. அதாவது சந்திரகுப்தனை எப்படி கேப்சர் பண்ணலாங்கிற பிளாட்டு போயின்ட்டுருக்கு. பட் நான் எப்படி அவனை கொன்ன அந்த நந்த வம்சத்தை டோட்டலாக அந்த வேரோட பிச்சினா தான், பிச்சி நாசம் பண்ணா தான் எனக்கு வந்து இந்த சிக்கையை நான் முடிஞ்சுப்பேன் அப்படின்னு நினச்ச என்ன, இப்பயும் வந்து அந்த சிக்கையை முடிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இல்லை. அப்படி யாருக்கு அதில் சந்தோஷம் இல்லையோ சகவத்தியா. சரியா? இங்கே வந்து கோப ஏவ அனலகாங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபக அலங்காரம். சரியா? கிளியரா இருக்கா? அன்பயம் எனக்கு இதுல புரியல. அந்த கடைசியில அந்த கஹான்றது எங்க வருது? கஹ வத்யஹா கஹா தான் ஆரம்பமே. வத்யஹா கஹா நந்தகுல கால புஜகீம் வத்யஹா கஹா, யாரு வந்து ஹந்தும் யோகியா ஜனஹா. நந்தகுல கால புஜகீம் கோபானல பகுல நீல தூமலதாம் மேஷிகாம் அத்யாபி பத்யமானாம் ந இச்சதி கஹா ஜனஹா சஹா வத்யஹா. புரியுறதா? சஹாங்கிறது அங்க கொடுக்கல, நம்மளா வந்து எடுத்துக்கணும். புரியுறதா? இந்த அந்த அட்ஜெக்டிவ் பூரா ஷிகாம்க்கு போறதுமா, மே ஷிகாம் மம ஷிகாம். நந்தகுல கால புஜகிம் கோபானல பகுல நீல தூமலதாம் மே ஷிகாம் அத்யாபி, இன்னைக்கும் கூட யஹ ஜனஹ கஹ ஜனஹ, எந்த ஒரு மனுஷனானவன் பத்தியமானாம் ந இச்சதி, அந்த சிக்கையானது கட்டி கொள்ளப்படக்கூடாது என்று நினைக்கிறானோ ஆசைப்படுகிறானோ சஹ வத்யஹ, அவன் கொல்லப்பட வேண்டியவன். புரியுறதா? ஸோ இப்போ எனக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லைன்னா சந்திரகுப்தனுக்கு அகெயின்ஸ்டாவோ யாராவது வந்தானா அவளுக்கு ஸ்திதி தான். வத்யஹ ஏவ சக. ஸோ இதனால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, மலையகேது அவனுடைய நிகிரகம் வினா, அவனை வந்து கட்டுப்படுத்துறது, அவனை பிடிக்கிறது, அவனை கேப்சர் பண்ணுறத பண்ணாமல் ஷிகாம்ன பத்னாமி, என் சிகையை நான் வந்து முடிய மாட்டேன், இன்னும் இருக்குது. ஐ தாட் நந்தனை வந்து அழிச்சதுனால நான் வந்து வெற்றி கொண்டு விட்டேன்னு நினைக்கிறேன், பட் இல்லை, ஸ்டில் வந்து சத்ருக்களோட சஞ்சாரம் இருந்துகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ வந்து என்னுடைய இது என்ன அப்படின்னா, மலையகேது நிகிரகம் வினா ஷிகாம் ந பத்னாமி இது பத்யஸ்ய நிகிருஷ்டோ அர்த்தா. புரியுறதா? கிளியரா இருக்கா காமாட்சி? இப்போ புரியுறதா? ம், சரி. நெக்ஸ்ட். அபிச்ச உள்ளங்கயன் மம சமுஜ்வலத பிரதாபம் கோபஸ்ய நந்தகுல கானன தூமகேதோ சத்ய பராத்ம பரிமாண விவேக மூடஹ என்ன அப்படின்னா, ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, இந்த நந்தகுலம்ங்கிற ஒரு காணனத்துக்கு ஒரு காட்டுக்கு தூமகேது, தூமம்ங்கிறது ஒரு கேது, ஒரு 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 இந்த பிளானட் மாதிரி, அப்படி இருக்கிற மம கோபஸ்ய என்னுடைய கோபமானது சமுஜ்வலதாக எரிஞ்சின்னு இருக்கு, அதை தாண்டணும்னு ஒருத்தன் நினைக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னா, பரம் பராத்ம பரிமாண விவேக மூடக, பர ஆத்ம பரிமாண விவேக மூடக, இப்படி பிரிச்சுக்கோங்க வார்த்தைகளை. பர அப்படின்னா இன்னுத்தர், ஆத்மனா ஸ்வசிய தன்னுடைய, பரிமாணம்னா அளவுன்னு அர்த்தம், அளவுன்னா என்னென்னா கெப்பாசிட்டின்னு அர்த்தம். இங்கே மற்றவாழ சத்ருவனுடைய கெப்பாசிட்டி, அவனுடைய சாமர்த்தியம் எவ்வளோன்னு தெரியாம, ஆத்ம தன்னுடைய சாமர்த்தியம் எவ்வளோ, அவனை அகெயின்ஸ்டா நம்மளால சண்டை போட முடியுமா, அட்டாக் பண்ண முடியுமா, அந்த அளவு நமக்கு விஷயம் இருக்கான்னு, சத்ருக்களுடைய சத்ருவனுடைய சக்தி தெரியாமையும் தன்னுடைய கெப்பாசிட்டி தெரியாமையும், எவன் ஒருவன் விவேக மூடக, விவேகன்னு அந்த விவேக புத்தி, அவனுக்கு என்ன சக்தி இருக்கு நமக்கு என்ன சக்தி இருக்குங்கிற ஒரு விவேகம் இல்லாமல் எப்படி ஒரு மூடகா
மம சமுஜ்வலத பிரதாபம் உள்ளங்கை என்ன, என்னுடைய இந்த கோபா கோபசியா, இந்த என்னுடைய இந்த கோபத்தினுடைய எரிஞ்சின்றிருக்கு, அந்த பிரதாபத்தை தாங்கணும்னு பார்க்குறான். அப்படின்னா அதை அட்டாக் பண்ணணும்னு பார்க்குறான். என்ன திருப்பியும் அந்த கோபம்ங்கிறது என்ன அப்படின்னா, நந்த குலகானன தூமகேதோகோ கோபசிய, நந்த குலத்தையே அழிச்ச அந்த கோபத்தினுடைய பிரதாபம், மம கோபசிய பிரதாபம் சமுஜ்வலதா எரிஞ்சின்றிருக்கு, அதை உள்ளங்க என்ன தாண்டனோன்னு எவன் ஒத்தன் சத்யா இப்பொழுது அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பராத்ம பரிமாண விவேகமூடக, முன்னுத்தருக்கு என்ன, சத்ருக்கு என்ன கெப்பாசிட்டி, ஆத்ம தனக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்ற அந்த பரிமாணம், அந்த அளவு தெரியாமல் விவேகரகிதா தஸ்மாத்து மூடக அப்படி இருக்கிற அவன் எப்படி இருக்கு அப்படின்னா, கஹசாலபேன விதினா லபதாம் விநாசம். எப்படி வந்து ஒரு சலபம், ஒரு இந்த பூச்சி வந்து விட்டில் பூச்சி வந்து நெருப்பு நெருப்புக்கிட்ட அப்படி சுத்தின் இருக்கோம், அதனுடைய லெவல் தெரியாமல் வந்து டபால்னு விழுந்துடுறதோ, அந்த மாதிரி இந்த சத்ருவானவன் என்னுடைய கோபம்ங்கிற ஒரு அக்னியில் தாண்டனோன்னு நினைக்கிறான், வந்து விழப்புறான். புரியுறதா? இதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, பராத்ம பரிணாம விவேக மூடக கஹ, பர இன்னுத்தர்து, ஆத்ம தன்னுடையது, பரிணாமம் அளவு சக்தி, பரனுக்கு என்ன பரிணாமமோ என்ன என்ன ஒரு சக்தியோ, பரிமாணம், பரிணாமம் இல்லை பரிமாணமோ, ஆத்மா தனக்கு என்ன பரிமாணமோ அளவோ, அந்த அது ரெண்டுத்தினுடைய விவேக மூடக, அந்த தஸ்மின் விஷயே தஸ்மின் ஞானே மூடக அப்படின்னா ஞான சூன்யகான்னு அர்த்தம். அப்படி இருக்கிற கஹ எந்த ஒரு ஜனகா எந்த ஒரு மனுஷனானவன் சமுஜ்வலதா ஜாஜ்வல்யமா எரிந்து கொண்டிருக்கின்ற நந்தகுல கானன தூமகேதோகோ, நந்தகுலம் நந்த வம்சம், அதுவே அந்த வம்சமேவ காணனம் வனம், அதில் அதனுடைய தூமகேது அதில் ஒரு தாவானலம் மாதிரி இருக்கிற மம மே என் இந்த சாணக்கியனுடைய கோபசிய குரோதஸ்ய குரோத கோபத்தினுடைய பிரதாபம், பிரதாபம்னா அந்த தேஜஸ் ஜாஜ்வல்யமாக எரிச்சின்ருக்கு அந்த நந்தகுலம்ங்கிற ஒரு காணனத்தை, இந்த கோபம்ங்கிற ஒரு தாவானலம்ங்கிறது எரிச்சின்ருக்கு, அதை உள்ளங்க என்ன அதை தாண்டனோன்னு கஹ சாலபேன விதினா, எப்படி சலபம் வந்து அதுக்கு ஒரு விதி, அது அந்த நெருப்பு கிட்ட போய் அந்த தன்னுடைய தன்னுடைய ஆத்மனம் உத்ஷிப்பிய நாசயதி நாசம் பிராப்னோதி அப்படி இருக்கிற அந்த லோக பிரசித்தி உக்தி அது. அப்படி இருக்கிற சத்யக வினாட்சம் விநாசம் லபதாம், அவன் அந்த சால சலப பூச்சி மாதிரி எவன் மொத்தம் வந்து இந்த மாதிரி தாண்டனும்னு நினைக்கிறானோ அவனும் வந்து நாசத்தை லபதாம் அடையட்டும். சரியா, கரெக்டா இருக்கா? இல்ல சாலபேன விதினா தான், இவ இல்ல கஹ சாலபேன விதினா லபதாம் விநாசம். எப்படி வந்து சலபம் வந்து இல்ல, இங்க வந்து ஐக்கியாரோபம் மாதிரி இங்க நிதர்சன அலங்காரம், இங்க வந்து இது வந்து சொல்றது உபமேயம் வந்து இந்த நந்தகுலத்துல இருக்கிறவாளை சொல்றது, உபமானம் வந்து சலபம், அது ரெண்டுத்துக்கும் வந்து அந்த நான் விநாசம் லபதாம் அப்படின்னு போட்டுடுறார். ஸோ அந்த இடத்துல வந்து நிதர்சனம் ஒண்ணு, ரூபக அலங்காரம் இன்னொன்னு, நந்தகுலமேவ காணனம். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுறார், அவன் பேர் வந்து ஷாருங்கரவன்ட்டும், அது வந்து ரெண்டு தடவை கூப்பிடுறார், அதுக்கு வந்து காரிய சம்பிரமம், அதனால் த்விருக்திஹி ஷாருங்கரவா ஷாருங்கரவா இதி ஒரு ஒரு பரபரப்பு, அதனால் வந்து ரெண்டு தடவை கூப்பிடுற. சரியா? எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்கோ, என்ன பண்ணணும் அப்படின்னுட்டோம். ஸோ வந்து வத்ச அப்படின்னு கூப்பிடுறார், உபவேஷ்டும் இச்சாமி அப்படிங்கிறத அது வந்து உபவேஷ்டும் இச்சாமி அப்படின்னா இது ஒரு சர்காஸ்டிக்காக சொல்கிறது. இன்னும் வந்து நான் வந்தாச்சு, எனக்கு வந்து உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நீ எதையும் போட்டு வைக்கலை,
அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து வச்ச அப்படின்னு ஒரு 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 வாத்சல்ய பாவத்தை காமிச்சுட்டும், அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்கிறார் உபவேஷ்டம் இச்சாமி, நான் உட்காரணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னா இன்னும் நான் உட்காரத்துக்கு நீ எதுவும் ரெடி பண்ணலன்னு அர்த்தம், புரியுறதா? எதுவுமே வந்து இப்போ நீ ஆசனம் எதுவுமே போட்டு வைக்கலை, அதனால் நான் வந்து இப்போ உட்காரணும்னு ஆசைப்படுறேன், அதனால் வந்து பண்ணு அப்படிங்கிறார். மேலே சிஷ்யா உபாத்யாய நனு இயம் சந்நிஹித வேத்ர ஆசனா ஏவ ஆசனா ஏவ துவார பிரகோஷ்டசாலா ததஸ்யாம் உபவேஷ்டும் அர்ஹதி உபாத்யாய. ஸோ வந்து நானும் ஏவம் சந்நிஹித வேத்ராசனா ஏவ துவார பிரகோஷ்டசாலா, அதாவது அந்த அந்த இதுகிட்ட ஒரு ஒரு ஹாலு, அது வந்து கதவு கிட்ட இருக்குது, அங்கே வந்து ஒரு வேத்ராசனம், வேத்ராசனம்னா ஒரு கேனால் பண்ணப்பட்ட ஒரு ஆசனம், அதில் தத் அஸ்யாம் உபவேஷ்டும் அர்ஹதி உபாத்யாய, அந்த ஆசன ஆசனத்தில் நீங்கள் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஸ்டூடெண்ட்டு. சாணக்யா வத்ச காரியாபிநியோகே ஏவம் ஏவ ஏவ அஸ்மான் வியாகுலயதி ந புனஹ உபாத்யாய சஹகுரு சிஷ்ய ஜனே துஷீலதா. இரு அது வரைக்கும் சொல்லிடுறேன். வத்ச காரிய அபிநியோக ஏவ அஸ்மான் வியாகுலயதி ந புனஹ உபாத்யாய சமபூஹு சிஷ்ய ஜனே துஷீலதா. சரி, நான் வந்து நான் இங்கே உட்காரணும் அப்படின்னு சொன்னேன், அது வந்து அதில் வந்து ஒரு கோபம் இருக்குது, அந்த கோபம்ங்கிறது எதனால் அப்படின்னா காரிய அபிநியோக, அதாவது நான் ஐம் டோட்டலி இன்வால்வ்ட் இன் மை ஒர்க்கு, என்ன எதிரிகளை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன், அந்த காரிய அபிநியோக அந்த வேலையில் ஈடுபாடு என்பது ஏவ அதுவே தான் அஸ்மானு வியாக்குலயதி என்னை வந்து பீடயதி, எனக்கு வந்து துக்கத்தை கொடுக்குற துக்கம்னா என்ன, ஐ எம் ஆல்வேஸ் இன்வால்வ்டு, மை மைண்ட் இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்ட் இன் டிஸ்ட்ராயிங் தி எனிமீஸ். அப்படி இருக்கிறதுனால அதனால தான் இந்த மாதிரி உபவேஷ்டம் இச்சாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வருது கோவமா, ந புனக உபாத்யாய சகபூஹு சிஷ்யஜனே துஷீலதா. ஸோ வந்து இன் ஜென்ரல் வந்து உபாத்தியாயர்களுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு கோபம் வருமே அன்வான்டட்லி, அந்த மாதிரி ஒரு கோபம் இது கிடையாது, புரியுறதா? அது இஆர்சி புனக உபாத்யாய சமபூஹு சிஷ்யஜனே துஷீலதா, புரியுறதா உங்களுக்கு? அல்பே அப்படி அபராதே சிஷ்யஜனம் பிரதி உபாலம்பனம் உபாத்தியாயானாம் சகஜா தோஷா இத்தியர்த்தா, புரியுறதா? அவள் வந்து அல்பே அபராதே சின்ன கோபம் பண்ணியிருந்தா கூட சிஷ்யஜனம் பிரதி அந்த சிஷ்யஜனங்களை குறித்து ஒரு உபாலம்பனம் ஒரு ஒரு திட்டுறது அப்படிங்கிறது ஆச்சாரியார்களுக்கு இருக்கிற ஒரு சகஜா தோஷா சகஜமான தோஷம். ஆனால் நீ வந்து நீ தொந்து சேவாயாம் அத்தியந்தம் சமவகிதோ அசி, நீ வந்து உன்னுடைய சேவையில் ரொம்ப ஈடுபட்டவனாக இருக்கிறாய், அப்படி இருக்கிற உன்னை காரிய வெக்ரத்வாத்து அகம் துவாம் உபாலப்தவான் அஸ்மி இத்தியர்த்தா, நான் உன் மேலே கோச்சிக்கிறது நான் என்னுடைய இந்த சத்ருக்களை அழிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் உண்டார ஒரு பரபரப்பு இல்லைன்னா ஒரு டென்ஷன் எனக்கு இருக்குது மனசில், அதனால் அதனுடைய வெளிப்பாடு உன்கிட்ட நான் காமிக்கிறேனே தவிர சாதாரணமாக உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. லோகத்தில் வந்து உபாத்யாய சகபூஹு, சகபூஹுனா ரொம்பவே அவளுக்கு வந்து ஒரு சுவாபாவிகி, சகபூஹுனா ஸோ அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஒரு சுவாபாவிகி கோபா சிஷ்யஜனே துஷீலதா, புரியுறதா? இது அந்த மாதிரி கிடையாதுங்கிற, புரியுறதா உங்களுக்கு? ஸோ அதான் அதான் இங்க எது ஆ ஆ ஓகே நாட்டியேன உபவிஷ்ய ஆத்மகதம் கதம் பிரகாசதாம் கதஹ அயம் அர்த்தஹ பௌரேஷு யதா கில நந்தகுல விநாச ஜனித ரோஷஹ ராட்சஸஹ பித்ருவத அமர்ஷிதேன சகல நந்த ராஜ்ய பரிபணன ப்ரோத்சாஹிதேன பர்வதக புத்திரேன மலைகேதுனா சஹ சந்தாய ததுபகிரஹீதேன ச மஹதா மேச்சராஜபலேன பரிவிருத்தஹ
ருஷலம் அபியோக்து முத்தியதா. அது வரைக்கும் எடுத்துக்கோ. நாட்டியேன உபவிஷ்ய ஆத்மகதம், அவன் வந்து ட்ராமாவில் ட்ராமா வேணும், ஸோ அதில் உட்காந்துக்கிறார். உட்காந்துன்னுட்டு மேலே சொல்கிறார், கதம் பிரகாஷதாம் கதோயம் அர்த்தா பௌரேஷு யதாகில நந்தகுல விநாச ஜனித ரோஷக ராட்ச. ஸோ வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, லோகத்தில் வந்து இப்போ என்ன மனுஷாலாம் பேசின்னு இருக்கா அப்படின்னா, இந்த நந்தகுலத்தை நான் அழிச்சுட்டேன், அது அதை அழிச்சதுனால அதில் வந்த ஒரு ரோஷகா அந்த கோபத்தோடு இருக்கிற அந்த ராட்சசவனானவன், மேலும் தன்னுடைய அப்பா இறந்து விட்டார், செத்து போயிட்டார், அவரை வந்து அந்த வதம் பித்ரு வதம்ங்கிறது அமர்ஷகா, அதை வந்து டாலரேட் பண்ண முடியாத அந்த பர்வத்தக புத்திரேன அந்த மலையகேத்துனா என்ன, அந்த மலையகேத்துவுக்கு இந்த ராட்சசனானவன் என்ன கொடுத்துருக்கான், என்ன ஆஃபர் பண்ணியிருக்கான் அப்படின்னா, சகல நந்தராஜ்ய பரிபணன புரோத்சாகித்தேன பர்வத்தக புத்திரேன மலையகேத்துனா, இந்த ஹோல் ரந்த நந்தராஜ்யமும் பரிபணனம் உனக்கு வந்து கொடுத்து விடுறேன் அப்படின்னு ஒரு ஆஃபரை கொடுத்து அதனால் புரோத்சாகிக்கப்பட்ட உற்சாகப்படுத்தப்பட்ட அந்த பர்வத்தக புத்திரன அந்த பர்வத்தினுடைய பிள்ளையான அந்த மலையகேத்து கூட, மலையகேத்துனா சக சந்தாய, சந்தாயனா ஒரு சந்தி, ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு டீல், அது தத் உபகிரகித்தேனச்ச மகதா மிளேச்ச ராஜபலேன, இன்னும் இது ஒரு மகதா அப்படின்னா ஒரு தத் உபகிரகித்தேன, அது அதோட சேர்ந்து மகதா ஒரு பெரிய மிளேச்சராஜ பலேன, பலவிதமான ராஜாக்கள் அவாளுடைய பலேன பரிவிருத்தக அதோடு சூழப்பட்ட அவர்கள் விருஷலம் அபியோக்தும் உத்தியதக இதி. இந்த விருஷலன், விருஷலன்னா அந்த சந்திரகுப்தன், இந்த சந்திரகுப்தனை இப்போ அழிக்கிறதுக்காக ரெடியாக இருந்துட்டுருக்கா, புரியுறதா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, கதம் பிரகாஷதாம் கதோயம் அர்த்தகா, அர்த்தகானா விஷயா, இந்த விஷயமானது எவ்வாறு வெளியில் வந்தது, ஏஷா அர்த்தகான்னா அந்த ஒரு சம்வாதம், ஒரு யாருக்குள்ள பேசப்பட்டதுன்னா பௌரேஷு, மக்கள்லாம் இதை பேசின்னு இருக்கா, என்ன பேசுறா அப்படின்னா, யதாகில நந்தகுல விநாச ஜனித ரோஷா, நந்தகுலசிய விநாசா, நந்தகுல விநாசா தேன ஜனிதா, அதனால் நந்த குலத்தினுடைய நாசம், அந்த நாசத்தினால் ஜனிதக உண்டான யஹ ரோஷக, எந்த ஒரு ரோஷமானது குரோதக, அதோடு இருக்கிற அந்த ராட்சசக, ராட்சசன் பெயருள்ள அந்த அமாத்தியனானவன், பித்ருவத அமர்ஷித்தேன அப்பாவினுடைய, பிதுகு அப்பாவினுடைய அந்த பர்வத்தகன் அவனுடைய வதேன வத கொல்ல செத்து போனதுனால, அந்த அவனை கொல்லப்பட்டதுனால, யோ அமர்ஷிதக ஒரு 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 இன்டாலரன்ஸு பேர் பண்ண முடியாமல் இருக்கிற அந்த பர்வத்தக புத்திரேன மலையகேத்துனா, பர்வத்தினுடைய புத்திரனான அந்த மலையகேத்துவினால், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கான் இப்போ அப்படின்னா, சகல நந்தராஜ பரிபணன புரோத்சாகித்தேன, சகலம் சம்பூர்ணமான இந்த நந்தவம்சீய சாம்ராஜ்யத்தினுடைய எந்த ஒரு பரிபணனம் ஒரு 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 ஆஃபர் மாதிரி அது, அதனால் புரோத்சாகித்தக அப்படின்னா பிரேரித்தக, அதனால் தூண்டுவிக்கப்பட்ட ஆசையை உண்டாக்கப்பட்ட ஆசையோடு இருக்கின்ற தேன அந்த மலையகேதுனா பர்வத்தக புத்திரேன மலையகேதுனா சக அவனோடு கூட சந்தாய, சந்தாயனா ஒரு சந்தி, ஒரு 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 அலையன்ஸ் மாதிரி, அதை வச்சுண்டு கிருத்வா தத் உபகிரகித்தேனச்ச மகதா மிளேச்ச ராஜபலேன, அதோடு கூட அந்த வெறும் இவா ரெண்டு பேரும் மாத்திரம் இல்லை, அந்த இவா ரெண்டு பேரோட கூட இன்னொன்று யாரு அப்படின்னா, மகதா பெரிய இந்த மிளேச்ச ராஜ பலேன அப்படின்னா நிறைய மிளேச்ச ராஜாக்கள் அவாளுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தோட அவாளோட ஒரு அவாக்கிட்டேருந்தும் ஹெல்ப்பை வாங்கிட்டுன்னு அர்த்தம், அவளோட கூட பரிவிருத்தக சூழப்பட்டவர்களாக விருஷலம் அபியோக்தம் உத்தியதகா இது, இந்த விருஷலன் இந்த சந்திரகுப்தனை அபியோக்தம் அவனை அழிப்பதற்கு ரெடியாக இருக்கா, அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஆக்கிரமணம் கருத்தும் உத்தியதகா, சரியா? விசிந்தியா அதவா
ஏனமயா சர்வலோக பிரகாச நந்த வம்சவதம் பிரதிஜாய நிஸ்தீர்ணா துஸ்தரா பிரதிஜா சரித் சோஹம் இதானே பிரகாஷி பவந்தம் அபி ஏனம் அர்த்தம் ந சமர்த்தஹ கிம் பிரஷம் கிம் பிரஷமயிதும் பிரசமயித்தும் கிம் பிரசமயித்தும்னா இருக்கு, வெறும் பிரசமயித்தும் தான் எனக்கு இருக்கு. கிம் பிரசமயித்தும் இந்த புக்கில் இருக்கு. சரி சரி, இப்போ வந்து மேலே என்ன அப்படின்னா, விசிந்திய யோசிச்சுட்டு நான் அத்தவா ஏன மயா சர்வலோக பிரகாசம் நந்தவம்சவதம் பிரதிஜாய. சர்வலோக பிரகாசம் அப்படின்னா எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலும் என்னால் இந்த நந்தவம்சவதம் நந்தவம்சத்தை நான் கம்ப்ளீட்டாக நாசம் செஞ்சிருவேன் அப்படிங்கிற உண்ணத்தை பிரதிஜாய பிரதிஜா செய்யப்பட்டு என்னால் நிஸ்தீர்ணா துஸ்தரா பிரதிஜா சரித்து இந்த பிரதிஜாங்கிற இந்த கஷ்டமான இந்த பிரதிஜா அந்த சபதம் அப்படிங்கிறது ஒரு சரித்து அதுவானது துஸ்தரா ரொம்ப கஷ்டமானது மயா நிஸ்தீர்ணா என்னால் தாண்டப்பட்டது. புரியுறதா? அதாவது நான் நந்த வம்சத்தை அழிச்சுட்டேன், அந்த நந்த வம்சத்தை அழிக்க போறேன்னுட்டு சர்வலோக பிரகாசம் எல்லார் எதிர்க்கையும் என்னால் நந்தவம்சவதம் பிரதிஜாய நந்தவம்சத்தை அழிப்பேன் என்ற ஒரு பிரதிஜாவானது, அந்த பிரதிஜாங்கிறது எப்படி மேலும் அப்படின்னா அது பிரதிஜா சரித்து ரொம்ப துஸ்தரா பிரதிஜா சரித்து தாண்ட முடியாத ரொம்ப கஷ்டமான ஒரு சரித்து அதை வந்து நிஸ்தீர்ணா என்னால் தாண்டப்பட்டது. அப்படிப்பட்ட சக ததாவித சக அகம் ததா அப்படிப்பட்ட இந்த மாதிரி தாண்டிய அகம் சாணக்கியக இதானீம் இப்பொழுது பிரகாஷி பவந்தம் அபி ஏனம் ராட்சச ஆக்கிரமணம் பிரசமயித்தும் சாந்தம் கர்த்தும் கிம்ன சமர்த்தக. ஸோ வந்து ஏனம் அர்த்தம்னு இருக்குது, ஐ திங்க் இட் ஷுட் பி அனர்த்தம்னு நினைக்கிறேன், எல்லா புக்லேயும் அர்த்தம் தான் இருக்குது. சரியா? இப்படிப்பட்ட நான் பிரகாஷி பவந்தம் அப்பி ஏனம் அனர்த்தம் இப்படி பிரகாஷனே கச்சந்தம் எல்லாருக்கும் தெரியறது அட்டாக் பண்ண போகிறான்னு அப்படி இருக்கிற இந்த அனர்த்தத்தை அதாவது இந்த ராட்சசன் மலையகேது இவாளனுடைய அந்த ஆக்கிரமணத்தை பிரசமயித்தும் தடுப்பதற்கு ஆர் அடக்குவதற்கு கிம்ன சமர்த்தக கிம்ன சக்தக அப்படின்னு குதக அப்படிங்கிற. புரியுறதா? நான் தான் எல்லார் எதிர்க்கும் அந்த சபதத்தை எடுத்தேன், அந்த நந்தகுலம் அழிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சரித்து அந்த பிரதிஜாங்கிறது அந்த துஸ்தரா சரித்த என்னுடைய அதை நான் தாண்டிய நான் அப்படிப்பட்ட சாணக்கியனான நான் இப்போ இந்த இப்போ பிரசித்தியாக பிரகாஷி பவந்தம்னா இந்த விஷயம் வந்து பிரிவைலைன் இருக்குன்னு முதலே சொன்னார்ல பௌரேஷு, அப்படி இருக்கிற இந்த அனர்த்தத்தை இதை கிம் இதை பிரசமயித்தும் இதை அடக்குவதற்கு கிம்ன சமர்த்தமாகும் எனக்கு என்ன சாமர்த்தியம் இல்லையா அப்படிங்கிற. கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் படி காமாட்சி, பாஸ் பண்ணியிருக்கேன் சாரி, திருப்பியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை படிச்சு விடுறேன். ஷாமி கிருத்தியானன இந்துனு ரிபு யுவதி திசாம் சந்ததைஹி சோகதூமைஹி காமம் மந்திரி துருமேபியஹ நயபவனஹிருதம் மோகபஸ்ம பிரகீர்ய தக்வா சம்பிராந்த பௌர த்விஜ கண ரஹிதானு நந்த வம்ச பிரரோகானு தாஹ்யாபாவாத்து ந கேதாத்து ஜுவலனைவனே சாமியதி குரோதவன்னிஹி. இதை வந்து என்ன சொல்கிறார், எஸ்ய மம அப்படிங்கிற இடத்துல எஸ்ய எந்த மம இந்த சாணக்கியனுடைய என்ன அப்படின்னா இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனுடைய எஸ்ய மமாங்கிற இடத்துல இந்த குரோத வன்னிகி அப்படின்னு அந்த கடைசியில் இருக்கு பாருங்க ஸ்லோகத்தில் அதை எடுத்துக்கணும். எந்த மம என்னுடைய இந்த குரோத வன்னியானது என்ன அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா அரி அரினா எதிரி அவளுடைய ஸ்திரீ யுவதி அவைகள் அவர்களை திக்குக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறார். அந்த அரி யுவதிகள் வந்து திக்குகள் மாதிரியும் அவைகளினுடைய ஆனனம் அவளுடைய அந்த முகமானது இந்துக்கு சமானமாகும். சந்ததைஹி சோகதூமைஹி சந்ததைஹி அப்படின்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட விடாமல் ஷோ அதாவது இவர் வந்து தன்னுடைய கோபங்கிற ஒரு அக்னியால் எதிரி ராஜாக்களை அழிச்சு விட்றார்.
எதிரி ராஜாக்களை அழிச்சதுனால என்ன ஆறுது அப்படின்னா, அந்த எதிரி ராஜாக்களினுடைய ஸ்திரீகளினுடைய முகமானது இடைவிடாமல் சோகம் அப்படிங்கிற ஒரு இருட்டினால், சோகம் கஷ்டம் சோகம் எல்லாமே கருப்பு தானே, அதனால் அவ மூஞ்செல்லாம் இருண்டு போயிடுது. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறார் முதல்ல. இதில் வந்து அரியுவதி திஷாம், அரியினுடைய அந்த யுவதி ஸ்திரீகள் வந்து எதுக்கு சமானம், திக்குகளுக்கு சமானம். அவளுடைய ஆனனம், அவளுடைய முகம்ங்கிறது இந்துக்கு சமானம். அந்த சோகம்ங்கிறது ஒரு தூமரூபம். ஸோ வந்து அந்த இது இதை இவாளுடைய அந்த குரோதாக்னிங்கிறது திக்குகளை எரிச்சு, அந்த திக்குல இருக்கிற அந்த எல்லாத்தையும் எரிக்கிறதுனால திக்குல எல்லா திக்குல இருக்கிற அந்த சந்திரனை அப்படியே வந்து மலினப்படுத்துடுறது, கருப்பாக்கிடுறது. சரியா? அதே மாதிரி எதிரி ராஜாக்களை அழிச்சதுனால இந்த எதிரி ராஜாக்களினுடைய ஸ்திரீகள் இருக்காளே பத்னிகள், அவளனுடைய முகங்களும் கருத்து போயிடுத்து. மேலும் மந்திரி துருமேபியா நயபவன துருதம் மோகபஸ்ம காமம் பிரகீதிய. மேலும் அந்த மந்திரிங்கிற, அதாவது இந்த ராட்சசன் இவாளாம் இருக்காளே, அவளை நயம், நயம்னா நீதி, அந்த நீதி மூலமாக ஒரு மோக பஸ்மம், அங்கே எரிஞ்சி எல்லாம் பஸ்மமாக இருக்கே மோகம்ங்கிறது, அதை வந்து காமம் பிரகேரிய எல்லா இடத்துலையும் பரப்பி, எப்படி வந்து எல்லாம் பஸ்மம் ஆயிடுத்து, அங்கே இருக்கிற மரங்கள் அந்த மரத்தில் அடிக்கிற காற்று மூலமாக அந்த பஸ்மத்தை எல்லா திக்குலையும் பரப்பி விடுவோமோ, அதே மாதிரி இந்த மந்திரிகள் மேலே இந்த நயம்ங்கிற ஒரு நீதிங்கிற ஒன்றத்தை, ஒரு மோகம், அதை வச்சு நான் வந்து எல்லாரையும் அழிச்சு விட்டேன். மேலும் சம்பிராந்த பௌர த்விஜ கண ரஹிதானு நந்த வம்ச பிரரோகானு தத்வா, எல்லாரையும் அழிச்சு விட்டேன். யாரை விட்டுட்டு அப்படின்னா, சம்பிராந்த பௌர த்விஜ கண ரஹிதானு, எப்படி வந்து காட்டில் வந்து ஒரு 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 தாவானலம் வந்து அந்த காட்டு தீங்கிறது அதை வந்து அழிக்கும்போது ஃபஸ்ட்டு அங்கே எஸ்கேப் ஆகுறது யாரு அப்படின்னு பார்த்தேன்னா பக்ஷிகள் தான். ஏன்னா அவைகளுக்கு தெரிஞ்ச உடனே த ஈஸி பீப்புள் ஹூ கேன் எஸ்கேப் ஃபஸ்ட் ஃப்ரம் த காடு வந்து பேர்ட்ஸ் தான், பிகாஸ் அவைகள் பறந்து போயிடும். அதே மாதிரி சம்பிராந்த பௌர த்விஜகண ரஹிதானு, அந்த நாட்டில் வந்து இந்த சாணக்கியன் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து அந்த நாட்டை விட்டு போன பௌரர்கள், அவர்களை விட்டுவிட்டு நந்த வம்ச பிரரோகானு தத்வா, அந்த நந்த வம்சங்கிற அந்த பிரரோகம்னா ஸ்ப்ரவுட்டு, அந்த இதோட அந்த வேரோட அந்த ஒரு ஒரு தளிர் கூட இல்லாமல் எரிச்சுட்டும். எப்படி வந்து காற்று தீலேந்து அந்த த்விஜங்கள், அந்த த்விஜகணங்கள், பக்ஷி கணங்கள் இல்லாத ஒரு காட்டை அந்த அக்னி எரிக்குமோ, அதே மாதிரி இங்கேந்து ஓடப்பட்ட அந்த பௌர ஜனங்கள் ரஹிதானு இல்லாமல் நந்த வம்ச பிரரோகானு, நந்த வம்சம் அந்த குலத்தினுடைய அந்த அடியோட அழிச்சுட்டு தத்வா வனே ஜுவலன இவ தாஹியாபாவாது சாமியதி ந கேததி. எப்படி வந்து வனே காட்டில் அந்த அந்த தாவானலம்ங்கிறது இனிமே எரிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, தாஹிய அபாவாது, எரிக்கிறதுக்கு இனிமே இந்த காட்டில் ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால சாமியதி அடங்கிடுறதோ வருத்தத்தினால இல்லை, ஐயோயோ இத்தனை பேரை எரிச்சிட்டோமேன். அதே மாதிரி என்னுடைய இந்த குரோதம்ங்கிற அக்னியும் என்னென்னா, நந்த குலத்தையே நான் அழிச்சாச்சு, இனிமே எனக்கு அழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் சாமியதி. கிளியரா இருக்கா? இப்போ திருப்பியும் இதை பார்ப்போம், திருப்பி இந்த ஸ்லோகத்தை நான் அப்படியே இதுவா சொல்லின்னு வந்தேன். ஸோ எஸ்ய மம சாணக்கியஸ்ய, இந்த சாணக்கியனுடைய அந்த குரோதவன்னிகி கோபம்ங்கிற ஒரு அக்னியானது அரி யுவதி திஷாம், எதிரிகளினுடைய அந்த நந்த வம்சம், நந்த தேசத்தை சேர்ந்தவா அவா, அவளுடைய யுவதையாக அந்த ஸ்திரீகள், அவைகள் அவர்களே திசக திக்குகள் திக் பாகங்கள்,
அவளுடைய அந்த ஸ்திரீகளினுடைய ஆனன இந்துன்னு அவளுடைய முகங்களே சந்திரன் சந்திரன்கள் அவைகளை சந்ததைஹி அப்படின்னா இடைவிடாமல் சோகதூமைஹி சோகா அப்படின்னா பிரியன் வந்து பிரியன் வந்து இறந்து போயிட்டான் இந்த சாணக்கியனுடைய அந்த குரோதம்ங்கிற அக்னியில் அதனால் சோகத்தோடு இருக்கிற அவா தூமாக அந்த சோகமே வந்து தூமம் அவளுக்கு அதனால் ஷாமீ கிருத்திய அவளுடைய முகங்கள் வந்து மலினமாயிடுத்து மேலும் மந்திரி த்ருமேபியா பவனஹிருதம் மந்திரிங்கிற ரூபத்தில் உள்ள அந்த விருட்சங்கள் அது நயங்கிறது நயரீதி ரூபேன பவனங்கள் வாயுனா எடுத்துக்கொள்ளப்பட்ட மோக பஸ்மம் அதாவது என்ன வந்து பண்ணக்கூடாதோ அந்த அழிவு அந்த பஸ்மமானது காமம் இஷ்டப்படி பிரகீரிய எல்லா இடத்துலையும் பரப்பி மேலும் சம்பிராந்த பௌர த்விஜ கண ரஹிதானு சம்பிராந்தாகா அப்படின்னாலே ரொம்ப மான்யாகா சில எல்லா பௌராளும் கெட்டவா கிடையாது இல்லையா நல்லவாளாக இருக்கிற அந்த நாகரிக அந்த சிட்டிசன்ஸ் இருக்காளே ஜனங்கள் இருக்காளே அவர்களே யாருன்னா த்விஜகணாகா மாதிரி அந்த பக்ஷிகணாகா மாதிரி அவர்கள் இல்லாமல் எப்படி காட்டு தீ வந்தால் அந்த பக்ஷிகணங்கள் தப்பிச்சு போயிடுமோ அதே மாதிரி ஸோ இந்த சாணக்கியன் வந்து நல்லவாளை விட்டுட்டான் அவன் வந்து எல்லாரையும் டார்கெட் பண்ணி கொள்ளலை யார் வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கானோ அவளால் தான் இது பண்ணுறான் துவம்சம் பண்ணுறான் அந்த த்விஜகணங்கள் அந்த அந்த பௌரகணங்கள் இல்லாத ரஹிதானு அந்த பரித்தியக்தானு அவர் அவைகள் இந்த மாதிரி ஒரு அந்நியாயம் நாட்டில் நடக்கிறதுங்கிற ஒரு தருணத்தில் அவ நாட்டை விட்டுட்டு போயிடுறா அப்படி இருக்கிற நந்த வம்ச பிரரோகானு அந்த அந்த நந்த வம்சத்தினுடைய அந்த அங்குரங்கள் அவைகள் அவைகளை பஸ்மசாத் கிருத்வா கம்ப்ளீட்டாக அழிச்சுட்டு வனே காட்டில் ஜுவலன இவ எப்படி வந்து அக்னியானது எல்லாத்தையும் அழிச்சுட்டு தாஹியா பாவாத்து இனிமே இன்னொரு அபர வஸ்து கிடையாது எரிக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்தப்புறம் சாமியதி அது எப்படி விராமம் பிராப்னோத்தி விரமத்தியோ நான் கேதாத்து ஐயோ இவ்வளோ எரிச்சிட்டு வந்து எனக்கு டயர்டாக இருக்கே அப்படின்னு அந்த அக்னி உட்காரல இனிமே எரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால அப்படியே அணைஞ்சு போய்டுறது அதே மாதிரி இந்த சாணக்கியனான நான் அவளை வந்து அழிச்சுட்டேன் இனிமே எனக்கு அழிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது புரியுறதா இது வந்து மந்திரி ரூபங்கிற ஒரு விருட்சம் மேலே நீதி ரூபங்கிற ஒரு வாயு அது மூலமாக ஒரு மோகம் மோக ரூபமான ஒரு பஸ்மம் அதை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டு அங்கே எந்தெந்த ஜனங்கள்லாம் பயத்தினாலேயோ நல்ல குலீனம் நல்ல குலத்தில் பிறந்த அந்த நாகரிகா இருக்கால அவள் வந்து ஒரு பக்ஷி சமூகம் மாதிரி போயிடுறா அங்கேருந்து மீதி இருக்கிற இவா எல்லாரையும் நான் அழிச்சு விட்டேன் இனிமே எனக்கு அழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் நான் அடங்கியிருக்கேன் என்னுடைய குரோதம்ங்கிறது இவனுக்கு அடங்கியிருக்கு அங்கே வந்து காட்டில் எப்படி எல்லாத்தையும் அழிச்சுட்டு அந்த அக்னி இனிமேல் அழிக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுங்கிறதுனால அடங்கியிருக்கோம் அந்த மாதிரி அடங்கியிருக்கேனே தவிர நாட் பிகாஸ் தட் ஐ எம் டயர்ட் காட் இட் புரியுறதா புரியுறதா காமாட்சி மாமா இல்ல எதுக்கு எடுத்துக்கணும் பிராமணா எப்படி எடுத்துக்கணும் சரி பௌராஹா த்விஜகணாகனா த்விஜம் ஓகே நல்ல மக்கள்னு போட்டுக்கலாம் சார் எதுக்கு சார் அங்க ஒரு இது பிராம்னாலாம் விட்டுட்டு பிராம்னாலாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கிற மாதிரியா ஏன்னா அவர் வந்து இந்த பௌராகான்னு சொல்றச்சே அந்த இடத்துல அனிமல் சி இங்க வந்து அவனுடைய கோபமானது ஒரு தீக்கு சமானமா குரோத ஏவ அக்னிகின்னு சொல்லிடுறாரு இல்லையா சோ அந்த 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 குரோத ஏவ அக்னிங்கிற இடத்துல இவன் குரோதம்ங்கிறது என்னத்தை எரிக்கிறது அந்த வன்னிங்கிறது என்னத்தெல்லாம் எரிக்கிறது இவனுடைய குரோதம்ங்கிறது இந்த அறிறுப்புகள் அவளுடைய அந்த அந்த முகத்தை மலினப்படுத்தி சந்திரன் போல இருக்கிற அந்த முகம் அப்புறம் அவளுக்கு ஷோகேன மலினி கிருத்திய அதுக்கப்புறம் மந்திரி அதனால் நயம் அந்த நீதி ரூபேன அந்த இதன பவனேன அந்த மோகம்ங்கிறது எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்டு
அதுல சம்பராந்த பௌராகா அந்த ஓடி போன அங்கேருந்து தப்பித்து கொண்டு வெளியேறின பௌரர்கள் அவளெல்லாம் விட்டுட்டு அந்த குரோதம்ங்கிறது மேல என்ன அப்படின்னா அந்த நந்தவம்ச பிரரோஹானு தக்துவா அதனுடைய அந்த குட்டி இது வரைக்கும் எரிச்சுட்டு இனிமே தாகியா பாவாத்து எரிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிற காரணத்தினால போச்சு. அதே மாதிரி அந்த வன்னிக்கு எடுத்துட்டேன்னா அவைகள் வந்து திக்குல இருக்கிற அந்த சந்திரனை அந்த அதுல அந்த அந்த வன்னி மூலமா வர அந்த தூமமானது திக்கு பூரா பரவி அதுல அந்த சந்திரனை முக்கத்தை வந்து தூமம்ங்கிறதுனால சாமி கிருத்திய அதுக்கப்புறம் த்ருமம் இது அது பேர் என்ன விருட்சங்கள் ரூபமான விருட்சங்கள் மூப்பம் விருட்சங்கள் ஆடுறதுனால அந்த காத்து வருது அந்த காத்துனால பஸ்மம்ங்கிறது எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்டு அதுல த்விஜகண ரஹிதானு அங்கேருந்து அந்த த்விஜகணங்கள் அந்த காட்டிலேருந்து தப்பிச்சு முதல்ல ஓடி போயிடுறது. மீதி எல்லாத்தையும் அந்த பிரரோகங்கள் அந்த காட்டில் இருக்கிற அந்த சின்ன ஒரு செடி வரைக்கும் எரிச்சுட்டும் இனிமே எரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாங்கிறதுனால சாமியத்தி. ஸோ நீங்கள் பேரலாம் ரெண்டும் சொல்லி ஆனோம் இல்லையா? அதனால இங்கே வந்து வெறும் பௌரர்கள்னு எடுத்துக்கோங்க. பௌரர்கள்னா மான்யாகா வெறும் பிராமணா மாத்திரம் மான்யால மற்ற ஜாத்தியில் என்ன மான்யாவே இல்லையானே இல்லாமல் இல்லையானே இல்லையா? அலங்காரம் அரங்காலம் வந்து இங்க ரூபக அலங்காரம். இதுல வந்து ரூபகம் அண்ட் உபமா குரோதவன்னிகி ஜுவலன இவ வனே சாமியதி சரியா? மேல அடுத்தது படி. ஒரு நிமிஷம் படி இவ்வளே. அவனதைஹி நராதிப பயாத் திக் சப்த கர்ப்பைஹி முகைஹி மாம் அக்ராசனதஹ அவகிருஷ்டம் அவசம் ஹே திருஷ்டவந்தஃ புரா தே பஷ்யந்தி ததா ஏவ சம்ப்ரதி ஜனாஹ நந்தம் மயா சான்வயம் சிம்ஹேன இவ கஜேந்திரம் அத்ரிஷிகராத் சிம்ஹாசனாத் பாதிதம். ஸோ முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்பிச்ச. இதெல்லாமே சாணக்கியன் வந்து தனக்கு தானே பேசிக்கிறது தான். என்ன சோச்சந்தா அவனதைஹி நராதிப பயாத்து திக்ஷப்த கர்ப்பைஹி முகைஹி புறா முன்னாடி ஏ எந்த ஒரு பௌரர்கள் எந்த ஒரு சிட்டிசன்ஸ் வந்து நராதிப பயாத்து நராதிப பயம்னா அந்த ராஜா நந்த வம்ச நந்தனுடைய பயத்தினால் அதாவது முன்னாடி ஏதோ ஒரு ஃபீஸ்டில் சாணக்கியா வாஸ் இன்சல்டட் பேட்லி அதை தானே ரிவெஞ்சா எடுத்துண்டு உன் குலத்தையே அழித்து நான் சந்திரகுப்தன் பட்டம் கட்டுறேன்னு வரார். ஸோ முன்னாடி வந்து மக்கள் வந்து இந்த நந்தவம்ச ராஜாவினுடைய பயத்தினால் என்னோட அதாவது ரொம்ப பயந்து அவ வந்து என்ன அப்படின்னா எனக்கு கொடுக்க வேண்டிய மம அக்ராசனத்தக அவகிருஷ்டம் அவசம் அவ வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சீட் ஆஃப் ஆனர் இருக்கு பார் அதை வந்து கொடுக்கலங்கிறத புறா அந்த ஜனங்கள் வந்து திருஷ்டவந்தக பார்த்துட்டா அவ வந்து இப்போ என்ன அதே அந்த ஜனங்கள் இப்போ என்ன அப்படின்னா இப்போ என்ன சிச்சுவேஷனை பார்க்குறா அப்படின்னா எப்படி வந்து ஒரு கஜேந்திரமானது சிம்ஹத்தினால் மலை உச்சியிலேருந்து தள்ளப்பட்டதோ அந்த மாதிரி தள்ளப்பட்டதை அவா இப்போ பார்த்துட்டுருக்கா. இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சரியா? புறா முன்னாடி ஏ எந்த ஜனங்கள் நராதிப பயாத்து நராதிபம் அதாவது அந்த அந்த நந்தராஜாவினுடைய பயாத்து பயத்தினால் அவனதைஹி திக்ஷப்த கர்ப்பைஹி முகைஹி சோச்சந்தகா ரொம்ப அந்த கெட்ட திக்கார சப்தம் அப்படின்னா இவனை அவமானப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளால் அவைகளை கேட்டுவிட்டு ரொம்ப சோச்சந்தகா கவலைப்பட்டாலோ அவசம் அவளுக்கு வந்து வசம் எதுவும் இல்லை அவ கையில் எதுவுமே இல்லை அவளுக்கு வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியல அப்படி ஒரு அவகிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லை நீ பண்ணுறது தப்பு ராஜான்னு சொல்கிற அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாத அவசம்ங்கிறது இந்த இடத்துல அசமர்த்தம் நாம் சாரி சாணக்கியனானவன் அசமர்த்தன் அவனால் எதுவும் பண்ண முடியலை அப்படி இருக்கிற அந்த சாணக்கியனை அக்ராசனத்தக தன்னுடைய இடத்திலிருந்து அவகிருஷ்டம் தள்ளிவிடப்பட்டு தள்ளிவிடப்பட்டதை திருஷ்டவந்தக பார்த்த தேஜனாக அந்த ஜனங்கள் இப்போ சிம்ஹேன சிங்கத்தினால் கஜேந்திரம் கஜராஜனை அத்ரிஷிகராத்து மலையினுடைய உச்சியிலிருந்து இவ எப்படி வந்து மயா சாணக்கியன இந்த சாணக்கியனால் சான்வயம்
சான்வயம்னா அன்வயகனா வம்சகான்னு அர்த்தம். வம்சத்தோடு கூட நந்தம் நந்த நிருப்பனை சிம்ஹாசனாத்து நிருபாசனாத்து ததைவ நிஷ்கிரியம் பாதிதம் மயா, அதையும் பஷ்யந்தி இந்த அவலோகயந்தி இந்த ஜனங்கள். புரியுறதா? முன்னாடி வந்து எனக்கு என்ன ஒரு அவமானம் நடந்ததோ அதை வந்து யாரெல்லாம் வந்து விட்னஸ் பண்ணாலோ, இந்த மாதிரி வந்து ஒரு அவமானம் நடந்ததுக்கு முன்னாடி அந்த நராதிபாத்து அந்த பயம், நராதிப பயம், அதில் ஒரு திக்கார சப்தம், எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு திக்கார சப்தம் இருந்தது. அதை வந்து அவளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை. அப்படி இருக்கிற ஒரு ஒரு என்னுடைய ஒரு இடத்துலேருந்து நான் வந்து தள்ளிவிடப்பட்டேன். அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு அன்வயேன சகிதா சான்வயம் ஃபுல்லாக ரூட்டோட அந்த நந்த வம்சத்தை நான் அழிச்சுட்டேன். அதை பார்த்துட்டு தான் இருக்கா அவள் வந்து. நான் மேலேருந்து எப்படி வந்து ஒரு ஒரு யானையாவது மலை சிக்கரத்துலேருந்து ஒரு யானையானது எப்படி தள்ளப்பட்டதோ அந்த மாதிரி இந்த நந்த வம்சத்தை நான் வந்து இது பண்ணியாச்சு, நந்தராஜாவை பண்ணியாச்சு. ஸோ அவனுடைய பயத்தினால் தன் தலையை குனிந்திக்கிறா அந்த இவா, மனசுக்குள்ள திக்காரம் பண்ணிக்கிறா. சரியா? முகத்தில் ஒரு சோகத்தை காமிச்சுட்டு ஒரு 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 விவசதா, ஒரு இது இல்லை அவகிட்ட, ஒரு கண்ட்ரோல் இல்லை. அப்படி இருக்கிற கண்ட்ரோல் இல்லாத நிலைமையில் நான் இருந்த என்னை அந்த ஆசனத்துலேருந்து தள்ளிவிடப்பட்டதை பார்த்தா அவளாம், அவளே இப்போ என்ன பார்க்குறா அப்படின்னா, இந்த சிங்கத்தை வந்து ஒரு சிங்கமானது எப்படி ஒரு மலை உச்சியிலேருந்து ஒரு யானையை தள்ளி விடுமோ அதேமாரி ராஜசிம்ஹாசனத்துலேருந்து அந்த நந்தனை நான் துரத்தி விட்டாச்சு. சரியா? இது வந்து பூர்ண உபமா அலங்காரம். சரியா? அப்படிப்பட்ட சோ அகம் இதானீம் அவசித பிரஜா பிரதிஜா பரோபி விஷல அபேக்ஷையா சஸ்திரம் தாரயாமி. அப்படிப்பட்ட அகம் சாணக்கியக இதானீம் இப்பொழுது அவசித பிரதிஜா பரக பிரதிஜா பரக, அவசிதம் அப்படின்னா முடிந்துவிட்ட அவனுடைய அந்த சங்கல்பம் பிரதிஜா, அதோட இரு அந்த பரக அப்படின்னா அந்த பாரம் அது வந்து ஓவர் ஆயிடுத்து, இனிமே எனக்கு பண்ணுறதுக்கு இதுவும் இல்லை. இருந்தாலும் விருஷல அபேக்ஷையா அப்படின்னா அந்த விருஷலனை காப்பாற்றுறது என் கடமை, அது அதுக்கோசரம் சஸ்திரம் ஆயுதம் தாரயாமி, நான் வந்து ஆயுதத்தை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். இனிமே நான் இன்னும் அடங்கிடலை, இன்னும் வந்து ஐ எம் ரெடி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தம், இஃப் எனிபடி அட்டாக்ஸ் சந்திரகுப்தா ஐ வில் கிவ் பேக்குன்னு அர்த்தம். சரியா?